ஸோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு வீடியோ தான் காய்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நான் ஓடிட்டுருக்க இந்த கார் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா எக்ஸ்யூவி 500W11 2019 மாடல். ஸோ நம்ம இந்த கார் திஸ் எக்ஸாக்ட் சேம் காரை நம்ம லாஸ்ட் இயர் ரிவ்யூ போட்டிருந்தோம். ஒரு மோர் தென் 30,000 வியூஸ் போயிருந்துச்சு. பட் ஸ்டில் அந்த வீடியோவில் நான் இந்த காருடைய ஆவரேஜ் ஃபியூல் கன்சம்ஷனை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் நிறைய பேர் அதை சரியாக கவனிக்கலை போல். இப்போ எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க, மைலேஜ் என்ன, மைலேஜ் என்ன, மைலேஜ் என்ன, சிட்டியில் எவ்வளோ, ஹைவேல எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம இனிமேட்டு ரிவ்யூ பண்ண போகிற எல்லா கார்ஸுக்குமே, ஆல்மோஸ்ட் எல்லா கார்ஸுக்குமே நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ தட் வியூவர்ஸ் அண்ட் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ கைஸ், நம்ம இப்போ இந்த டெஸ்ட்டை ஒரு மூணு விதமாக பண்ண போகிறோம் கைஸ். லைக் ஸ்பீட் லிமிட் பிரித்து, லைக் 40 km/h சிட்டி ஸ்பீட் லிமிட் அண்ட் 60 km/h அண்ட் 80 km/h. ஸோ மூணு விதமாக இந்த டெஸ்ட்டை பண்ண போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ண போகிற இது பார்த்திங்கன்னா இந்த ஆவரேஜ் ஃபியூல் கன்சம்ஷன் மீட்டர் மஹேந்திராவில் வர்றது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபியூல் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற டீசல் வச்சுட்டு 741 km போக முடியும்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. ஸோ இதிலே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த காருடைய மைலேஜ் என்னென்னு. ஸோ பட் ஸ்டில் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் இந்த கார் எவ்வளோ ஒரு மைலேஜ் எஃபிஷியண்ட்டான ஒரு காருன்ட்டு, ஐ மீன் ஃபியூல் எஃபிஷியண்ட்டான ஒரு காருன்ட்டு. ஸோ கைஸ், நம்ம இப்போ 40 km/h டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ். ஸோ கைஸ், நான் இப்போது 40 km/h 40 சொல்ல முடியாது, ஒரு 45-46 km/h 50 km/h வச்சுக்கோமே. ஸோ 50 km/h ஃபோர்த் கியரில் இருக்கிறேன். ஸோ மைலேஜ் மீட்டரை ரீசெட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு இப்போ இந்த கார் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ மைலேஜ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், 18 km/l சொல்லிட்டு வந்துருச்சு கைஸ், விச் இஸ் அ ரியலி ரியலி குட் திங். இவ்வளோ பெரிய காருக்கு 18 கொடுக்குறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் டெஸ்ட் போவோம் கைஸ், 60 km/h. ஸோ கைஸ், நம்ம இப்போ 60 km/h வந்தாச்சு. அண்ட் ஃபிஃப்த் கியரில் நான் இப்போ இந்த இதுவை மெயின்டைன் பண்ண போகிறேன், காரை மெயின்டைன் பண்ண போகிறேன். 65 வச்சுருக்கேன். ஸோ மைலேஜ் எவ்வளோ கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ 1500 ஆர்பிஎம், 65 km/h. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14.5 km/l உங்களுக்கு கொடுக்குது கைஸ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 15.8 கொடுக்குது, ஆல்மோஸ்ட் 16 சொல்லலாம். ஸோ 16 km/h போச்சுன்னா கூட இந்த கார் உண்மையாலுமே ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குதுன்னு தான் கைஸ் சொல்லணும். ஸோ கைஸ், நம்ம இப்போ இந்த காருடைய நெக்ஸ்ட் டெஸ்ட் பண்ணலாம், விச் இஸ் 80 km/h. ஸோ கைஸ், நான் இப்போ 80 km/h 6th கியரில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் கைஸ். நம்ம இப்போ க்ரூஸ் கண்ட்ரோலில் செட் பண்ணிடலாம். ஸோ இப்போ மைலேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ 1500 ஆர்பிஎம்ல தான் கைஸ் வச்சுருக்கேன். இப்போது மைலேஜ் கொஞ்ச நேரத்தில் காமிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு 18 km/l தான் கைஸ் கிடைக்குது. ஸோ 6th கியரில் 80 km/h மெயின்டைன் பண்ணிங்கன்னா கூட 18 km/h கிடைக்குது. உண்மையாலுமே ஒரு சூப்பர்பான திங். அண்ட் ஆல்வேஸ் நீங்கள் ஃபார் பெட்டர் மைலேஜ் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு எப்போவுமே ரெவ் மீட்டரை 1500 ஒரு 3000 கூட தேவையில்ல, ஒரு 2500 ஆர்பிஎம் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் இந்த 1500 ஆர் 1000 ஆர்பிஎம்லேருந்து இந்த 2500 ஆர்பிஎம் நீங்கள் போகும்போது கூட, லைக் எப்படி சொல்கிறது, ஆல்வேஸ் ஆக்சலரேட்டர் பெடலாம் ரொம்ப சடனாக ப்ரெஸ் பண்ணாதீங்க இது, அதிலே மைலேஜ் பயங்கரமாக ஆடிவாங்க. ஸோ நல்லா லைக் கிராஜுவலாக லைக் ஒரு ஃபெதர் டச் மாதிரி பண்ணுங்க இது ஆல்வேஸ், சரியா? ஸோ தட் உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் கொடுப்போம். அண்ட் இப்போது
டெஸ்ட்டை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போது நம்ம நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆக்சிலரேட்டர் பெடல் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அழுத்தி செக் பண்ணி பார்ப்போம் மைலேஜ் எவ்வளோ கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கனாலும் தெரியும் நான் கொஞ்சம் கிராஜுவலாக ஆக்சிலரேட் பண்ணுறேன், கிராஜுவலாக இல்லை கொஞ்சம் சடனாக ஆக்சிலரேட் பண்ணுறேன். பழைய அந்த சாஃப்ட்னஸ் இல்லாமல் நான் ஆக்சிலரேட் பண்ணுறேன். ஸோ 2000 ஆர்பிஎம்லாம் போகிறேன். ஸோ 2000 ஆர்பிஎம் 80 கிலோமீட்டர்ஸ் பர் ஆர் 5th கியர். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு மைலேஜ் 9.7 தான் கொடுக்குது, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 10 வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 கொடுக்குது. இப்போ நான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிட்டேன், அதனால் உங்களுக்கு இப்போ 12 காட்டுது. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் நம்மளுக்கு நம்மளுடைய சிட்டி யூசேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா மைலேஜ் பயங்கரமாக அடி வாங்கும். ஸோ அதனால் அதை ஆல்வேஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ திருப்பியும் அதே மாதிரி கொஞ்சம் ஹார்டாக ஆக்சிலரேஷன் பண்ணுறேன் நான். ஸோ மைலேஜ் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு 10.5 KMPL தான் கைஸ் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ ஆல்வேஸ் எப்போவுமே லைக் பொறுமையாக ஆக்சிலரேட்டரில் கால் வைங்க, அப்போ தான் உங்களுக்கு பெட்டரான ஒரு மைலேஜ் கிடைக்கும். ஸோ எப்போவுமே இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கிராஜுவலாக ஸ்லோ டவுன் ஆகிட்டோம், லெஸ் தேன் 1500 ஆர்பிஎம்மில் தான் இருக்கிறோம் அண்ட் 6th கியரில் இருக்கிறோம் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைலேஜ் 16.4 KMP எல்லாம் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் கைஸ் நம்மளுடைய டிரைவிங் ஸ்டைல் வந்து நம்மளுடைய மைலேஜை அஃபெக்ட் பண்ணுறது. அண்ட் எப்போவுமே ஃபார் பெட்டர் ஃபியூல் கன்சம்ஷன் காரை லைக் சாஃப்டாக ஓட்டுங்க, பொறுமையாக சாஃப்டாக ஓட்டுங்க. உங்களுக்கு எந்த காராக இருந்தாலும் மைலேஜ் சூப்பராக கிடைக்கும். இப்போது மைலேஜ் பாருங்க கைஸ், 18 KMPL கொடுக்குது. வாவ், உண்மையாலுமே ஒரு 155 ஹார்ஸ் பவர் ஒரு 7-seater கார் இவ்வளோ மைலேஜ் கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தாங்க. அகேன் கொஞ்சம் நான் ஹார்ஷாக ஓட்டுறேன், உங்களுக்கு ஓட்டி காட்டினேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக ஓட்டினேன். இப்போ மைலேஜ் பார்த்தீங்கன்னா 16.5 KMPL தான் உங்களுக்கு வருது கைஸ். இப்போ எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க, ஸ்லோவாக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆல்வேஸ் மைலேஜ் சூப்பராக கிடைக்கும். ஸோ எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. அண்டு இன்னொரு க்வெஸ்சன், லைக் எப்போவுமே நம்ம 80 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர்லேயே நம்மளால் நம்மளுடைய ஹைவேஸில் மெயின்டெயினே பண்ண முடியாது. நீங்கள் உங்களுடைய மைண்டில் இதே க்வெஸ்சன் தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம 100 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஆர் 120 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஹைவே ஸ்பீடெலாம் மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆகும், மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த க்வெஸ்சன்ஸ் இருக்கலாம். அந்த க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர் என்னென்னா எனிவேர் பிட்வீன் 12 to 13.5 கொடுக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கைஸ். ஆர் 14 மேக்ஸிமம் அவ்வளோதான் கொடுக்கும். கண்டிப்பாக நம்மளால் 80 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர்லாம் ஒரு ஹைவேயில் சத்தியமாக மெயின்டைன் பண்ணவே முடியாது, உங்களுக்கே தெரியும். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக தெரியும் ஹைவேஸில் 80 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் போனாலே. ஸோ அதனால் நம்ம ஆல்வேஸ் நம்ம 100 or 120 தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக ஓட்டினீங்கன்னா வித் ஏசியே நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு மைலேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பிட்வீன் 12லேருந்து ஒரு 14 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆவரேஜ். அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் இதை வந்து நான் எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நானும் எக்ஸ்யூவி தான் வச்சுருக்கேன். அண்ட் அந்த எக்ஸ்யூவி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எக்ஸ்யூவிஸ் லைக் 140 ஹார்ஸ் பவர் கார். இந்த கார் பார்த்தீங்கன்னா 155. ஸோ 155 ஹார்ஸ் பவர் காரே இவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னா அந்த காரும் கண்டிப்பாக பெட்டராக தான் கொடுக்கும். சொல்ல அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். நான் அந்த காரை ஃப்ரம் 2014லேருந்து வச்சிட்ருக்கேன். அண்ட் நிறையா வாட்டி நான் ஊருக்கெலாம் போயிட்டு வந்திருக்கேன், விச் இஸ் 650 கிலோமீட்டர்ஸ் அவே. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டு நானே அந்த காரில் மைலேஜ்லாம் நிறையா செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதை பார்த்த அந்த இதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கைஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு சூப்பரான மைலேஜ் ஃப்ரம் 12
8லேருந்து ஒரு 14 வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கைஸ். ஆவரேஜாக நீங்கள் ஹைவே ஸ்பீட்ஸ் லைக் 100 or 120 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் போனீங்கன்னா கூட அந்த மாதிரியான ஒரு இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், தாராளமாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா கார்க் இருக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கார்க் இருக்கு இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க கைஸ். நான் எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதில் தான் அப்டேட் கொடுப்பேன், ஸோ தட் யூ ஒன்ட் மிஸ் எனி திங். ஸோ உங்களை நான் இன்னொரு ரிவ்யூ வீடியோவில் மீட் பண்ணுறேன் கைஸ். ஸோ டேக் கேர், பாய் பாய்.